മല്ലി അണ്ടമെല്ലാം പൂത്താളെ മാതുളമ്പൂ നിറത്താളെ പൂവിയടങ്കാത്താളെ ഐങ്കണ വാദാ കുതമും അങ്കാളെ മുക്കണ്ണിയും தொழில் பார்க்குரு கேபிட்டல் தரிசனம் டிவியின் சக்தி வழிபாடு மூலமாய் அடியங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் சக்தி வழிபாட்டு சக்தி வழிபாட்டிலே ஆன்மகுள்ளங்களை கொள்ளை கொள்ளும்படியாய் சிவனார் தந்த சக்தியாய உமை இங்கு துர்க்கையாகவும் காளியாகவும் கண்ணகையாகவும் இந்த பூமியிலே தோற்றமும் காட்டி உற்பத்தியுமாகி ஜனனவும் ஆகி நீதி நான் நேர்மை நியாயங்களை நிலைநாட்டி பாமர மக்களுக்கு அருள் புரிந்து கல்வி கரையில கற்பவை நாற்றில கல்வி கற்றவன் எல்லோரும் கயவனாக கருதப்படுகின்றான் கற்றவன் தனக்குள்ளே அந்த கல்வியை வைத்துக்கொண்டு தான் சம்பாதிக்கும் நிலையை அடைகின்றான் கற்றவன் அதை வியாபித்து பலருக்கும் போதிப்பதும் இல்லை கற்ற வழியை மற்றவனுக்கு காட்டுவதும் இல்லை வியாபகம் என்பது உற்பத்தி இந்த உற்பத்தியிலே உட்பவத்திலே நாங்கள் கற்ற கல்வியை கொண்டு பயனுற வேண்டும் எம்மை சேர்ந்தவர் பயனுற வேண்டும் எமது ஊர் பயனுற வேண்டும் நாடு பயனுற வேண்டும் தேசம் பயனுற வேண்டும் உலகமே பயனுற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் வழிபாடு சக்தி வழிபாடு சக்தி வழிபாட்டிலே பின்னமின்றி இறைவனுடன் பிணைந்திருக்கும் பெருமாட்டியானவர் தனது நவசக்திகளை உற்பத்தியாக்கிய விடயத்தை கந்த புராணத்தின் வாயிலாக தெரிந்தோம் இங்கே நவசக்தியர்கள் இந்த பூமியின் கண்ணே ஆன்ம கோடிகளுக்கு அருள் செய்ய விரும்பும் நிலையை மாரியம்மன் என்கின்ற நிலையிலே மாரியம்மன் மான்மியம் என்கின்ற அவருடைய உட்பவ நிலையிலே அறியலாம் கற்றவர் எல்லாரும் சிந்து நதி கரையோரமும் நாகர் வழிபாட்டினாலும் வெளிவந்தார்கள் ஆன்மீக வழிபாட்டினாலே வெளிவந்த தெய்வங்கள் சக்தி வழிபாடு மந்திர தந்திரங்களினாலே கற்ற அறிவை கொண்டு வழிபட்டு இறைவனை சேரும் வரும் வகைவரையிலே கற்றவர்கள் வழிபடும் வழிபாடு சக்தி வழிபாடு இந்த சக்தி வழிபாட்டுக்கும் சக்தி வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சக்தி வழிபாடு என்பது எவருக்கும் எந்த நேரத்திலும் உதவி செய்ய வல்ல நிலையை கொண்ட சக்தி பெற்றவராகவும் சக்தியானவர் இறைவனுடன் பின்னமுன்றி இருந்து இறைவனை சேர்வதற்குரிய வழிவகைகளை காட்டும் புத்தகங்கள் வேத ஆகம விதிகளையும் தேவார பாராயணங்களையும் இல்லாவற்றையும் அடக்கிய மூலப்பொருளாக கல்வியாக மலையோரங்களிலே காணப்படுகின்ற புண்ணிய தீர்த்த கரை வழியிலே இருந்த முனிவர்களால் வேதம் விவரிக்கப்பட்டு வேதவியாசரினாலே இந்த வேதம் நான்கு வகையாக முன்னமே இருந்த வேதத்தை நான்கு வகையாக இவர் பிரித்தார் முன்னமே அது வேதம் இருந்தது ஏன் அது ஸ்ரீகண்ட பரமாச்சாரியார் நந்திதேவருக்கு கொடுத்து நந்திதேவர் மூலம் விட்டுணுப்புற மக்கள் அறிந்து வந்தது அங்கே வழி வந்த அந்த வேதமானது இங்கே வேதவியாசரினாலே வேத யார் காளியின் புத்திரன் காளி அம்மையின் புத்திரன் வேதவியாசர் இவரினாலே நான்கு வகைப்படுத்தப்பட்டு அந்த கல்வி கற்போர் வழியிலே பரம்பரை பரம்பரையாக கர்ண பரம்பரையாக வந்து இப்பொழுது ஏட்டு வடிவிலே இருக்கின்ற புத்தக வடிவிலும் வந்துவிட்டது கல்வி ஒருவனை வேண்டிய அளவிற்கு பொத்தியை புகட்டும் கல்வி கற்றுக்கொண்டால் அறிவு என்பது மனப்பழக்கத்தினாலே தான் தெரிந்து கொண்டுவதை ஆராய்வதனாலே பேர்ந்துவிடும் பெரிதாகும் விரிவாகும் அறிவும் மனமும் ஒன்றுபட்டால் அறிவு மனத்தின் கண்ணே இருந்து ஒன்றுபட்டால் ஞான வழிக்கு வந்துவிடும் ஞானம் ஞானம் பெற்றுவிடும் அறிவு என்பது மனத்திலிருந்து பிரிந்திருந்தால் அந்த பிரிவு இந்த அறிவையோ மனத்தையோ கெடுப்பதாகவே இருக்கும் அறிவு வழியில் நின்றவன் ஆன்ம வழியில் செல்லலாம் அறிவில் சிறந்தால் மனம் போன போக்கிலே சென்றால் அது மனிதன் போன பாதையாக மாறிவிடும் மனிதன் போக வேண்டிய பாதை எங்கோ இருக்கின்றது எனவே இந்த கற்ற உள்ளங்களுக்கும் கற்காமல் உள்ள உள்ளங்களுக்கும் உள்ள விடைபாட்டை இடைவெளியை நிரப்புவதற்கு மாரியம்மன் உற்பத்தி மாரியம்மனுடைய வருகை இந்த பூவுலகத்திற்கு இந்த விண்ணுலகத்திற்கு ஒரு மேம்பாட்டை கொடுத்தது சிவமழியிலே நின்ற முனிவர்கள் அனைவரும் தேவர்கள் கணங்கள் எல்லாரும் சிவமழியிலே இருக்கின்ற சிவனை சேர்ந்தவர்கள் போக இந்த பூமியின் கண்ணே இருக்கின்ற உயிர்கள் வாழ்வதற்காக காணப்பட்ட தர்ம விதியான புத்தகங்கள் ஏடுகள் அறிவில் சிறந்தவர்கள் கையிலே அகப்பட்டு பங்கிரிடப்படின் உபத்தியாயனம் உப அத்தியாயனம் செய்யப்படின் மக்களிடையே விரிவாக்கப்படின் மக்கள் சிறப்பர் ஆனாலும் அது முழுமனையே நிறைவேறுவது இல்லை ஓரளவு கல்வி கற்றவுடன் நான் பெரியான் பெரியான் என்று நினைக்கும் இந்த உலகம் இந்த உலகத்தின் இந்த சுட்டிப்பை காட்டுவதற்குத்தான் பிரம்மபுற்றர்களின் கதை இங்கே புராணங்களிலே வருகின்றன நான் பெரியன் நான் பெரியன் என்று இருவரும் மோதி சோதிப்புலம்பையும் தேடி காண முடியாது அடிமுடி தேடி காண முடியாது திகைத்து வந்து நின்று சிவத்தை கும்பிட்டனர் சிவ பெரும் பொருளை அறிந்தனர் ஆனால் கல்வி கற்காதவன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு சில நேரங்களிலே தான் செல்ல வேண்டிய தேட வேண்டிய எல்லாவற்றையும் தேடியோ சென்று அடைந்து விடுகின்றான் எவ்வளவு இலகுவாக செல்கின்றான் இந்த கல்வி அறிவில்லாதவர் வாழ்வை செழிக்க வைக்கும் மேரியம்மன் உற்பத்தி பற்றி நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சி